हेलो फ्रेंड्स, वेलकम टू ज़ारा बेबी कुकिंग चैनल। इनकी नम चल रेसिपी पाकपो पाती चिकन ग्रेवी। इत व ना वो मसाला अरे ऊती अंतमला वहमाटे इतना फर्स्ट टाइम ट्रे पड़े टेस्ट सूपर ना पात टेस्ट ओके वीटल एलोमें चिकन ग्रेवी वो पिछड़ी सुनदा वीडियो वो अल्लोड पड़े नहीं कंपा ट्रे पड़ी पांग वीटल यारे पिटेलेंटा उंगेट के ना गेरटी वांगी पाक இப்போ தான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வானலை வச்சுட்டு வானலை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து காஞ்சதும் கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு 4 கிராம்பு ஒரு பாதி பட்டை ஒரு பிரிஞ்சலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூடவே கருவேப்பிலை ஒரு 2 பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக சும்மா கீறி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நான் நல்லா ப்ரௌனிஷாக வந்து வதங்கணும். ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நேத்திக்கு வந்து வீடியோ போட்டிருந்தப்போ நான் கேட்டிருந்தேன் எங்கேருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்துலாம் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க, எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா, என்னுடைய வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 பேர் வந்து மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக இருங்க, நானும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த நிலைமையெல்லாம் வந்து நமக்கு சரியாகணும்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோடைய ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து கெட்டு போகாமல் கொஞ்ச நாள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வந்து வதங்கணும். எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உடனே தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 3 தக்காளி பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 90% வதங்கணும். ஸோ அந்தளவு வந்து வதங்கிக்கோங்க. இந்தளவு வந்து தக்காளி வந்து வதங்கினது. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தக்கன கிரேவி தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவே வந்து நல்ல வியூஸ் போயிருக்கும், உங்களுக்கு சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது சிக்கனுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5-6 மினிட் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் எதுவுமே தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், இது மட்டுமே போதும். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அதிலேயே வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ இது குக் ஆகட்டும். இது குக் ஆகிற இந்த கேப்பில் நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவு வந்து தண்ணி வந்து வடிஞ்சு வந்துருக்கு. பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் சிக்கன்லேருந்து எவ்வளோ கிரேவி வந்து வந்திருக்கு. ஸோ இதிலே வந்து சிக்கன் 50% குக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்னால் பெருசாக எதுவுமே இல்லை, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். குழம்பு இதே தான் மசாலாவே, வேறு எதுவுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்து 1 சொம்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 1 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடணும். கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆகும். இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ 3 முட்டை வந்து
லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முட்டை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பால் வந்து என்னென்ன போட்டு அரைக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். ஒரு பாதி மூடி வந்து தேங்காய் வந்து ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் எலசாக இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்காய் பாதி, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கசகசா மட்டும் அரைச்சி ஊற்றினா கூட போதும், அது ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு 1 கப் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த 1 கப்பையும் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து திக்காக இருக்கணும் பால். ஸோ ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றினா கூட குழம்பு வந்து திக்காக இருக்காது, ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ இந்த அளவு வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இது குழம்பு வந்து மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ண விடுங்க, அந்த எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவே ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ ப்ளீஸ் என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.